அவளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இயேசு ஜீவிக்கிறார் ஊழியத்தின் சார்பாக வந்திருக்கிற ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சியை கேளுங்கள், அநேகர் கேட்க செய்யுங்கள். எங்களுடைய வெளியீடுகள் உங்களுக்கு தேவையானாலும் ஊழியத்தில் பயன்படுத்த விரும்பினாலும் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் உங்களுக்காக வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்கிறேன். ஜபத்துடன் கேளுங்கள். சகரியாவின் புஸ்தகம் 2:7-8. பாபிலோன் குமாரத்தினிடத்தில் குடியிருக்கிற சீயோனே, உன்னை விடுவித்துக்கொள், பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வார்த்தையில் கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சியோன் என்று சொல்லப்படுகிற மீட்கப்பட்ட ஜனம் தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கு, தேவனுடைய நன்மைக்கு, பரலோக ஆசீர்வாதத்திற்கு சொந்தமான ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை விடுவித்துக்கொள். ஒரு பாவியை பார்த்து உன்னை விடுவித்துக் கொள்ந்தால் நியாயமான வார்த்தை என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், சியோனே உன்னை விடுவித்துக்கொள். அப்படியானால் மீட்கப்பட்டேன் என்று சொல்லுகிற ஜனங்கள், ஆண்டவருக்கு அர்ப்பணித்திருக்கிறேன் என்று சொல்கிற ஜனங்கள், கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறேன் என்று சொல்கிற ஜனங்கள் கூட தங்களை விடுவித்துக் கொள்ள வேண்டிய காரியம் இருக்கிறது. இன்னும் அவருடைய வாழ்க்கையில் விடுவிக்க முடியாத சில பிரச்சனைகள் அவர்கள் சிக்கிக்கொண்டு தங்களை நஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. அதனால் கர்த்தர் சொல்ல, உன்னை விடுவித்துக்கொள், பிற்பாடு மகிமை உண்டாகும். ஆண்டவர் என்னை பயன்படுத்தவில்லையே, ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கவில்லையே, ஆண்டவனுக்கு மேன்மையான காரியம் கொடுக்கவில்லையே என்கிற சிந்தை இருக்குமானால் உங்களிடத்தில் விடுவிக்கப்பட வேண்டிய சில காரியம் இருக்கிறது. நீங்கள் தான் அதிலிருந்து விடுவிக்கணும், யாரோ ஒருவர் அல்ல. கர்த்தர் தான் சொல்கிறார், உன்னை விடுவித்துக்கொள், பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு ஆண்டவர் ஒரு மனுஷனை நமக்கு முன்பாக வைக்கிறார். எப்படி அவன் தன் வாழ்க்கையில் தன்னை விடுவித்துக் கொண்டான், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் என்பதை குறித்து நாம் அறிந்திருக்கிற, எல்லாருக்கும் தெரிந்திருக்கிற ஒரு நபர் உங்கள் முன்பாக வைக்கப்படுகிறார். லூக்கா சுவிசேஷம் 19:7 அந்த மனுஷனை குறித்து ஜனங்கள் சொல்கிறாங்க, இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்குபடி போனார் என்று முன்வருத்தார்கள். ஆனால் இயேசு அந்த மனுஷன் அவனை குறித்து, அவன் குடும்பத்தை குறித்து அவர் சொல்லும்போது 9 இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறானே, அவன் ஊரறிந்த ஒரு பாவியாக இருக்கிறான். அந்த பகுதியிலுள்ள மக்களெல்லாம் சொல்கிறாங்க, பாவியான மனுஷன் அப்படின்னு சொல்லி. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அப்படியானால் இந்த 7 இந்த 9 இடையே என்ன மாற்றம்? என்னென்றால் செய்தியின் வசனம், உன்னை விடுவித்துக்கொள், பிற்பாடு மகிமை உண்டாகும். அப்படியானால் இந்த சகி என்கிற மனுஷன் தன்னை விடுவித்துக் கொண்ட காரியங்கள் என்ன? அது நிமித்தம் அவன் ஒரு மகிமையான ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறானே. இன்னைக்கு நான் அல்லது நாம் நம்மை விடுவித்துக் கொள்ள வேண்டிய காரியங்கள் என்ன? வேகமாய் ஒரு 4 காரியங்களை இந்த சகி அவனுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். லூக்கா 19:3 நாம் வாசிக்கும் போது, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகைதடினான், அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் என்று வாசிக்கிறோம். நன்றை கவனியுங்கள், அவன் குள்ளனான மனுஷன். இயேசு பார்க்க ஆசைப்பட்டான், ஓடி வருகிறான். ஒரு திரள் கூட்டம் ஜனங்கள் வராங்க, கூட்டத்துக்குள்ளே இயேசு நிற்கிறார். இந்த பக்கம் ஓடி பார்க்குறான், அந்த பக்கம் ஓடி பார்க்குறான், இப்படி துள்ளி துள்ளி பார்க்குறான், பார்க்கவே முடியல. காரணம், ஜனங்கள் எல்லாரும் இயேசுவை பார்க்க முடியாதபடி மறைத்து கொண்டு நிற்கிறாங்க. வேணும் இவனை பார்க்க விடக்கூடாது அப்படி சொல்லி யாரும் மறைக்கிறாங்களா? அப்படின்னா இல்லை, அவங்கவுங்க இயேசுவை பார்க்க ஆசைப்படுறாங்க. இவன் குள்ளனாததுனால அவரை பார்க்க முடியல. நன்றி கவனிங்க, இன்னைக்கு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்ன? நமக்கு முன்பாக ஆசீர்வாதத்தை தடுக்கக்கூடிய, ஆசீர்வாதத்தை கிடைக்க பண்ணாமல் தடையாக இருக்கக்கூடிய சில நபர்கள் வாழ்க்கையில் வருவாங்க, தொழிலில் வருவாங்க, ஆஃபீஸில் வருவாங்க. அப்படிப்பட்டவங்க வரும்போது அநேகர் அந்த ஜனத்தோடு போராடி கொண்டிருக்கிறாங்க, தடையாக இருக்கிற மக்களோடு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு இவன் ஆசைப்படுகிறான், ஜனங்கள் அவனுக்கு தடையாக இருக்கிறாங்க. அவன் என்ன செய்தான் பாருங்கள், யாரோடையும் சண்டை போடலை, யாரோடையும் அவன் தர்க்கம் பண்ணலை, அவன் தன்னை விடுவித்து கொண்டான், தன்னை விடுவித்து கொண்டான். அதுதான் முக்கியம். இன்றைக்கி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மனுஷன் உங்களுக்கு தடையாக வராங்களா?
அவங்களோட நீங்க வெளியே வாங்க. உங்க ஆபீஸ்ல பிரச்சனை இருக்கிறாங்களா? உங்க தொழில பிரச்சனை வராங்களா? ஊழியத்தின் பாதையில பிரச்சனை வராங்களா? நீங்க மோதாதீங்க. மோதுறது கூட கொஞ்சம் உங்களை காயப்படுத்தும். அவன் உலக மனசு அவன் பாட்டு போயிட்டு இருப்பான், உங்க மனசுல காயம் உண்டாகும், உங்க ஜப வாழ்க்கை காயம் உண்டாகும், உங்க ஆவில துக்கம் உண்டாகும். மோதுறதுனால நீங்க விலகி வாங்க. அவன் விலகி வருகிறான். சிறுபிள்ளைலாம் இருக்கும்போது எனக்கு மீன் பிடிக்கிறது, இந்த வாறு குருவி அடிக்கிறது எல்லாரும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். நாங்கள் மலேசியாவிலிருந்து வந்த புதுசுலேயே அந்த பழக்கம் நல்லா கவனிங்க. குருவி அடிக்கிற மனுஷன் மரத்து குருவி இருக்குது, இவன் அடிக்க போகிறான். அப்படி அடிக்க போகும்போது அந்த குருவிக்கும் குருவி அடிக்கிற மனுஷனுக்கும் இடையில என்ன வச்சுடுங்க, எனக்கும் இடையில ஒரு கிளை இருக்குது, என்ன செய்யணும்? ஏ கிளை தள்ளிப்போ, நான் குருவி அடிக்கணும் அப்படி சொல்கிறேன், அப்படி வச்சுக்கிடுங்க. நீங்கள் பக்கத்தில் தான் என்ன நினைப்பீங்க, இந்த மனுஷன் ஏதோ சம்திங் ராங். அந்த குருவியாவது, ஏ குருவி கிளைகளை மறைக்கிற மாதிரி உட்காந்துட்டு இருக்க, இங்கே தள்ளி வந்து உட்காது, அப்படி பேச முடியுமா? நீங்கள் கேட்டால் சிரிக்கிறீங்க. இதுதான் என்ன செய்யணும், நான் தான் அப்படி திரும்பணும். இங்கே வந்தா இங்கே வரலாமா, இங்கே வரலாமா, முன்னால் போகலாமா, பின்னால் போகலாமா, எங்கே நின்னா குருவியை அடிக்க முடியும் அப்படின்னு சொல்ல என்ன தான் நான் சரி பண்ணணும்? இதை தான் கருத்தை சொல்கிறாரு. ஒன்றை சரி பண்ணு, மனுஷிட்ட மோதாத, தடையாக இருக்கிற மனுஷிட்ட மோதாத. இருக்க சமானம் போயிடும், சந்தோஷம் போயிடும். உன்னையே நீ காயப்படுத்த வேண்டிய நிலைமை வந்துடும். அவங்களோட மோதாத, நீ தூரவா சகியோ. எந்த மனுஷரோட தர்க்கம் பண்ணலை, அந்த மனுஷரை விட்டு அவன் தூர வருகிறான், அவன் மனுஷரை விட்டு தூர வருகிறான். அதுதான் சொல்லப்பட்டிருக்கு, உன்னை விடுவித்துக்கொள். ஆதியாகமம் 13:8 ஆபிராம் லோத்து மந்தமேப்பிற்கடியில் தகராறு வந்த உடனே, வாக்குவாதம் வந்த உடனே ஆபிராம் சொல்றாரு, நாம் சகோதரர், நமக்குள் வாக்குவாதம் வேண்டாம். நீ வலது பக்கம் போனா நான் இடது பக்கம் போறேன், நீ இடது பக்கம் போனா நான் வலது பக்கம் போறேன். இதுதான் வெற்றி உள்ள வாழ்க்கை, இதைதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். மீகா 7:5 வாசிக்கும் போது, சிநேகிதனை விசுவாசிக்க வேண்டாம், வழிகாட்டியை நம்ப வேண்டாம், உன் மடியிலே படுத்துக்கொள்ளுகிறவர்களுக்கு முன்பாக உன் வாயை திறவாமல் எச்சரிக்கையாயிரு. இதான் மனுஷனுடைய நிலைமை. இப்படிப்பட்ட மனுஷனோடு நீ போராடி கொண்டிருக்காத. அதோடு கூட இல்லாதபடி எரேமியா புஸ்தகம் 9:4 நம்ம வாசிக்கும் போது, நீங்கள் அவனவன் தன் சன் சிநேகிதனுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், எந்த சகோதரனையும் நம்பாதிருங்கள். எந்த சகோதரனும் மோசம் போகிறான், எந்த சிநேகிதனும் தூத்தி திரிகிறான். இந்த மனுஷனை விட்டு நீ விலகு. சகிவ் தடையா இருக்கிற மனிதனை விட்டு விலகினான். இரண்டாவதாக அவன் என்ன செய்றான் பாருங்க, 4 அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டுத்தி மரத்தில் ஏறினான். ஒரு காட்டுத்தி மரத்தில் அவர் வர்ற வழியில காட்டுத்தி மரத்தில் ஏறுறான். இரண்டாவது, இந்த பூமியை விட்டு தன்னை மரத்தில் தூக்குறான். மரத்தில் ஏறுறான்னு சொன்னா பூமியை விடுறான். முதலாவது ஜனங்களை விட்டான், தடையா இருக்கிற ஜனங்களை விட்டான். இரண்டாவது, இந்த பூமியை விட்டான். ஆண்டவர் இந்த உலகத்தையும் உலகத்தில் உள்ளவர்களையும் விட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். 119:25 என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உங்களுடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். மண்ணில் விழுந்துட்டு அப்படின்னா எழுத்துடலாம், தொடச்சிடலாம். இது ஒட்டிக்கிட்டு பிச்சு தான் எடுக்கணும், ஏன்னா ஒட்டி போச்சுது. பூமியை விட்டான், உலகத்தை விட்டான், மண்ணிலே ஒட்டிக்கொள்கிற அனுபவம், உலகத்தோடு கூட சிற்றின்பங்களோடு கூட அழிந்து போகிற பொண்ணு பொருளை ஏதோடு கூட ஒட்டுகிற அனுபவம் இருந்தாலும் அதை விட்டு நீ வெளியே வா என்று தான் ஆண்டுடைய வார்த்தை சொல்வதை நம்ம அங்கே பார்க்கிறோம். 1 Yohan 2:15 உலகத்திலும் உலகத்தில் உள்ளவர்களிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்திலே அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை என்று சொல்லிதான் தேவனுடைய வார்த்தை சொல்வதை நம்ம அங்கே பார்க்கிறோம். 3வது அனுபவமாக இவன் மரத்தில் ஏறிட்டான். மரத்தில் ஏற பார்க்கும்போது அப்படி கீழே பார்க்குறான், பெரிய கூட்டம், குடுத்த மதத்தில் இயேசு நிற்கிறார். அவனை பார்க்குறான், ஐயோ சந்தோஷம், சந்தோஷம், எவ்வளோ பிரயாசப்பட்டோம், எப்படியாவது பார்த்தோன்னு ஆசைப்பட்டோம். ஆ, இயேசுவை பார்த்தாச்சு, இயேசுவை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். அந்த சந்தோஷத்தில் அவன் மகிழ்ச்சியாக கழிவுகூர்ந்து இருக்கும்போது என்ன சம்பவம் நடக்குது, இயேசு மறந்துட்டவன் சொல்கிறாரு, சகவே நீ இறங்கி வாப்பா, நம்ம வீட்டு வரணும், நீ இறங்கி வாங்குறாரு. இப்போ இறங்கணும், என்ன செய்யணும், இயேசுவை பார்த்த சந்தோஷத்தை விடணும். நல்லா கவனிங்க, இயேசுவை பார்த்தது சந்தோஷம், கீழே இருக்கும் போது இயேசு தெரியல, இப்போ மரத்தில் ஏறினாலும் இயேசு தெரிஞ்சிருக்கு, பார்த்தாச்சு, சந்தோஷம். ஆனால் அந்த சந்தோஷத்தை விடணும்.
நீ கீழே இறங்கி வா, உன் வீட்டுக்கு வரணும், நான் உன் வீட்டில் தங்கணும். நல்ல கவனிங்க, மரத்துலேருந்து இயேசுவை பார்க்கறது ஒரு சந்தோஷம், அது பெருசா? இயேசு வீட்டுக்கு அழைத்து கொண்டு போகிறது பெரிய சந்தோஷமா? இயேசு வீட்டுக்கு அழைத்து கொண்டு போகிறது தான் பெரிய சந்தோஷம். அப்போ இந்த பெரிய சந்தோஷம் உங்கள் வாழ்க்கையில் வரணுமானா, மரத்துலேருந்து இயேசுவை பார்க்குற அந்த சின்ன சந்தோஷத்தை நீங்கள் விடணும். அதுதான் தேவனுடைய வார்த்தை சொல்வதை நம்ம அங்கே பார்க்குறோம். பிலிப்பு 3:7 நாம் வாசிக்கும் போது பவுல் சொல்கிறார், எனக்கு லாபமாக இருந்தவளே இவ்வளவு, அவளை கிறிஸ்துவுக்காக விட்டேன்னு சொல்கிறார். எல்லாவற்றையும் குப்பையை அணுகிறேன், கிறிஸ்துவுக்காக விட்டுட்டேன்னு சொல்கிறார். அதுதான் தேவன் விரும்புகிற காரியம். 3வது, அவன் மரத்தை விட்டுக்களை இறங்குறான். மரத்தை விட்டான்னு சொன்னால் அதில் ஒரு சந்தோஷம் இருக்குது, மகிழ்ச்சி இருக்குது, அதையும் விடுகிறான். அப்போ சில 27:19 கப்பலின் தளவாடங்களை எங்கள் கைகளினால் எடுத்து எறிந்தோம். கப்பல் அமிழ்ந்து போகக்கூடிய சூழ்நிலை வருது. இப்போ கப்பலை லகுவாக்கணும், அப்போ தான் கரை சேர முடியும். தளவாட ஜாமான் என்பது கப்பல் ஓடுவதற்கு பயன்படக்கூடிய முக்கிய பொருட்கள். இப்போ அதையும் தூக்கிக்கில் போட்டுட்ருக்குறாங்க. வாரத்தை போட்டாங்க, சாப்பாடு வச்சுருந்த பொருளை போட்டாங்க, இப்போ தளவாட ஜாமானையும் தூக்கி போட்டுட்ருக்காங்க. காரணம், எப்படியாவது பாரத்தை குறைக்கணும். அவசியமான பொருள் தான் அது. பாரத்தை குறைச்சா தான் கப்பல் கரைக்கு போகும். அதுதான் தேவனுடைய வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை நம்ம இங்கே பார்க்குறோம். யாத்திராகமம் 2:9 இந்த பிள்ளை எடுத்துக்கொண்டு போய் எனக்கு வளர்த்துடு, உனக்கு சம்பளம் தாரேன். கடினமான காரியம், ஆனால் அவர் செய்கிறார். கடைசி 4வது அனுபவமாக 8வது வாசிக்கிறோம், சகியும் நின்று தன் பாவங்களை அறிக்கெடுக்கிறான், தன் குறைவுகளை அறிக்கெடுக்கிறான், தன் மீறுதலை அறிக்கெடுக்கிறான், நாளத்தனையாக திருப்பி கொடுக்குறேன்னு சொல்லி அதுக்கு பரிகாரம்லாம் செய்கிறான். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளை நன்றாய் கவனிங்கள். மிக முக்கியமான காரியம் முதல் 3 காரியம், மனுஷரை விட்டு நீ விலகிறது நல்லது, இந்த உலகம் உலகத்தோடு உள்ள பூமியை விட்டு விலகிறது நல்லது, மரத்தில் இருந்து இறங்குற சந்தோஷத்தை விட்டு கீழே இறங்கி வர்ற இயேசு அழைத்து கொண்டு போகிற அனுபவம் நல்லது. இந்த 3 அனுபவங்கள் இருந்தாலும் பாவத்தை விட்டு விலகவில்லை என்றால், பாவத்தின் காரியத்திலிருந்து விலகவில்லை என்றால் இயேசு விட்டு வர முடியாது, இயேசு உங்க உள்ளத்தில் வர முடியாது, இயேசு உங்க இல்லத்தில் வர முடியாது. அப்படியே நின்றுட்டான் அவன். தன்னுடைய பாவம் குறைவு எல்லாவற்றையும் அறிக்கை பண்ண பிறகு ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இந்த வார்த்தையில் கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்காக நீங்கள் பெரிய காரியங்கள் எல்லாம் செய்யலாம். சந்தோஷமான காரியம், பாவத்தொட்டு விலகி இருக்கீங்களா? ரகசிய பாவம் இல்லாத வாழ்க்கை செய்கிறீங்களா? அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் தேவனுடைய சமூகத்தில் அறிக்கை பண்ணியிருக்கீங்களா? அதற்குரிய பரிகாரம் செய்திருக்கீங்களா? சொல்லுமே, நீ சுத்திகரிக்கப்பட மாட்டாயா? இது எத்தனை காலத்துக்கு நடக்கும் என்று சொல்லி எருமையா 13:27 வாசிக்கிறோமே, அதை மறந்து போகாதீங்க. இளையகுமாரன், தகப்பனே பரத்துக்கு விரோதமாக பாவம் செய்தன்னு அறிக்கை பண்ண பொழுதுதான் அவன் வீட்டில் சேர்த்துக் கொள்ளப்படுகிறான். சகல ஆசீர்வாதமும் அவனுக்கு கிடைக்கிறது நாம் அங்கே பார்க்கிறோம். அதே தான் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, பாபிலோன் குமாரத்தில் குடியிருக்க செய்வனே உன்னை விடுவித்துக்கொள், பிற்பாடு மகிமை உண்டாகும். சகையு ஒரு பாவியான மனுஷன், ஊரறிந்த பாவி, ஆனால் அவனுக்கு ரட்சிப்பு வந்தது எப்படி? 4 அனுபவங்கள். தனக்கு இயேசுவை பார்க்க தடையாக இருக்கிற மக்களை விட்டு தன்னை வேறுபடுத்தி கொண்டான். இயேசுவை பார்ப்பதற்காக மரத்தில் ஏறும்படி இந்த உலகத்தை விட்டான். மரத்தில் இருக்கும்போது பார்க்குற சந்தோஷம் அதை விட்டான். வீட்டுக்கு இயேசுவை கூட்டி கொண்டு போனான். போகிறபோது தன் பாவத்தை குறைவை மீறுதலை அறிக்கை பண்ணி அதில் நல்மனு பொருந்தி வருகிறான். ஆண்டவர் ரட்சிப்பை கொடுக்கிறார். அதே ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்க இயேசு ஆயத்தம். இந்த காரியங்களை நீங்கள் செய்வீர்களா? உங்களை விடுவித்துக் கொள்வீர்களா? இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நான் செபிப்போம். நல்ல புதாவையும் என்னோடு துடிக்கிறோம். உங்களுடைய வார்த்தை ஆமென்று மாமேனும் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி தன்னை அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவரையும், விடுவித்துக் கொள்கிற ஒவ்வொருவரையும் நீ ஆசீர்வதிக்கிற தேவனாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை